தேவ சித்தத்தை நம்மால அறிய முடியுமா? ஐயோ, நான் போற பாதை சரிதானா? இதுல தேவன் பிரியப்படுறாரா, இல்ல நான் வேற எதையோ செஞ்சுக்கிட்டு இருக்கேனா? ஒண்ணுமே புரியலையே, என்ன பண்றது? ஒருவேளை தேவ சித்தத்தின் படி நம்ம நடக்காதனாலதானோ இவ்வளவு பாதிப்பு வருது? எந்த பாஸ்டர்ட்ட போய் கேட்கலாம்? எந்த இவாஞ்சலிஸ்ட போய் தலைய கொடுக்கலாம்? எந்த ப்ராஃபட்ட போய் கேட்டா கரெக்டா சொல்லுவாரு அப்படின்னு நீங்களே உங்களையே கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வழிகாட்ட நாங்க இருக்கோம். சோ டோன்ட் வரி, அப்படியே இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, முடியிற வரைக்கும் கண்டிப்பா பதில் கிடைக்கும். தேவ சித்தம் அப்படின்னு நம்ம ஸ்பெசிபிக்கா பார்க்கும்போது ரெண்டு விதமான தேவ சித்தம் இருக்குதுங்க. ஒன்னு பொதுவான தேவ சித்தம், ரெண்டாவது தனிப்பட்ட தேவ சித்தம். அதாவது பொதுவான சித்தம்னா பரிசுத்தமா இருக்கிறது, ஆண்டவர் ஆராதிக்கிறது, இயேசுவை போலவே மாறுறது, தீமைக்கு நன்மை செய்யறது, இதெல்லாம் தாங்க. பட் எனக்குன்னு குறிப்பிட்ட தேவ சித்தம் எதுவா இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா? சிம்பிள்ங்க. ஃபர்ஸ்ட் பைபிள்ல இருந்து தாங்க இதை நம்ம பார்க்க முடியும். உங்களோட சித்தம் பைபிளோட ஒத்து போதா இல்லையான்றத ஒப்பிட்டு பாருங்க. ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவரோட சத்தம், நம்மளோட உள் மனசுக்குள்ள நீ செய்யறது சரியா தவறா அப்படின்னு பேச ஆரம்பிப்பாருங்க. மூணாவதா ஆலோசனைகள், நம்ம பாஸ்டர்ஸ் மூத்த விசுவாசிகளோட ஆலோசனைகள், அவங்க கிட்ட செயல்படுற வரம், இதன் மூலமா நம்ம ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க. நாலாவதா சூழ்நிலைகள், நம்ம சிச்சுவேஷன்ஸ் சில நேரத்துல பாக்குறதுக்கு கஷ்டமா கூட தோணலாம், ஆனா அது நம்மள தேவ சித்தத்துக்கு நேரா வழி நடத்துங்க. இதெல்லாம் செஞ்சாலும் இன்னும் தெளிவா எனக்கு தெரியலையே அப்படின்றவங்களுக்கு சித்தத்தை நம்ம கிட்ட சொல்லக்கூடிய பக்குவம் நம்ம கிட்ட ஒருவேளை இல்லைன்னா உங்களை பக்குவப்படுத்தி ஜோம் பண்ண ஆரம்பிங்க. தேவன் சொன்ன சில காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருந்திருக்க மாட்டோம். சோ அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு கீழ்ப்படிய முதல்ல உங்களை ஒப்பு கொடுங்க. மூணாவதா விசுவாசத்தை பலப்படுத்தி பார்க்க கூட ஒருவேளை இருக்கலாம். ஏன்னா பிதா எப்பவுமே நம்ம வாழ்க்கையோட ப்ளூ பிரிண்ட கொடுக்கிறது கிடையாது, நம்ம போகக்கூடிய திசையை மட்டும்தான் காமிக்கிறாரு. எக்ஸாம்பிளா ஆபிரகாம் கிட்ட சொன்னார்ல, அந்த மாதிரிதான் மொத்தமா சொல்லிட்டாருன்னா ஒரு கிக்கே இருக்காது பாருங்க. ஃபெய்த்துக்கு அங்கே என்ன வேலை? சார்ந்திருக்கிறதுக்கும் விண்ணப்பம் பண்ணுறதுக்கும் என்ன வேலைங்க அங்கே இருக்க போகுது? ஏன்னா இப்போ நிறையா பேர் என் வாழ்க்கையோட ப்ளூ பிரிண்ட் அதாவது முழு வரைபடமே எனக்கு வேணும்னு சுற்றிக்கிட்டு இருக்கோமா, அதை தெளிவாக நேக்காக யூஸ் பண்ணிக்கிறோன்னு விரும்புகிற சில கள்ள ஊழியர்கள், நான் உங்கள் எதிர்காலத்தோட மொத்த வரைபடத்தையுமே கடவுள்கிட்ட இருந்து வாங்கித்தரேன் அப்படின்னு அவங்களும் ஆளாளுக்கு கிளம்பிட்டாங்க. உயிர் தெளிந்த இயேசுவை முழுசாக பார்த்த பவுலுக்கும் இயேசு கூடவே சுற்றின சீசர்களுக்குமே பிதா வெளிப்படுத்தலை. எப்படிங்க உங்களுக்கும் எனக்கும் சான்ஸே? அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது பைபிளுக்கும் எதிரானது, கடவுளுக்கும் எதிரானது. சோ முழுசா தெரிஞ்சுக்கிட்டு நீங்களா சுயமா நடக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. திசைய தெரிஞ்சுக்கிட்டு அவரோட கைய பிடிச்சு விசுவாசத்தோட அவரை சார்ந்து ஆவியானவரோட வழிநடத்துதல் மூலமா என்னோட வாழ்க்கைய நடத்தணும்னு எதிர்பாருங்க. சோ ஜபத்திலையும் வேத தியானத்திலையும் கரெக்டா இருங்க. உங்க வேலையில சுறுசுறுப்பா இருங்க. சந்தோஷமா ராஜ்யத்தோட வேலைய செய்யுங்க. விசுவாசிகளோட ஐக்கியத்தை இன்னும் பலப்படுத்துங்க. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே நீங்க சித்தத்தின் மையத்துல தான் இருக்கிறீங்களா, இல்ல வேற எங்கேயாச்சும் சுத்திக்கிட்டு இருக்கிறீங்களான்னு நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். இதிலே நடவுங்கள் என்ற சத்தம் பின்னாலே கேட்கும். எங்கே என்று தெரியாது முன் செல்வது தாங்க விசுவாசம்.